போயிட்டு வரேன். எங்க பாத்திரம் பொருள் எல்லாம் அங்க வீட்டுல ஏத்தணுங்க, நம்ம மட்டும் எப்படி ஏத்த முடியும்? நான் ஒத்தால என்னத்த பண்ண முடியும்? எல்லாத்தையும் எடுத்து இந்த வீட்டுல வையு, நாங்க சாயந்தரம் இல்ல ராத்திரி வந்துட்டு எல்லாத்தையும் எடுத்து உள்ள வச்சுக்கிறோம். அட ஆடி பறக்க போதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கே, இப்பதான் சும்மா பொறுமையா பேசிக்கிட்டு இருந்தா எப்படி? அதுக்கு முன்னாடி அவ வேற அங்க உட்காந்துகிட்டு இருக்கா, நம்மள பாலை கச்சு எல்லாமே பண்ணி வச்சுட்டோம்னா அவ வரத்துக்கு சரியா இருக்குன்றேன். நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன். சரி இப்ப என்ன பண்றது? அதான் அவருக்கு போனை போட்டு வர சொல்லுங்க, பொருள் எல்லாம் எடுத்து வைக்கணும்னு. நம்மளே கடந்துகிட்டு எல்லாம் பண்ண முடியாது. சரி அப்படின்னா நான் சொல்லிடுறேன். அப்பா நானும் கிளம்பிட்டு என்ன கூட்டிட்டு போய் விட்டுறீங்களா காலேஜ்ல? ஏமா நான் தோட்டத்துக்கு போகணும், அப்புறம் உங்க மாமா வீட்டுக்கு வேற போகணும். அப்போ சரிப்பா நான் பஸ்ல போய்க்கிறேன். சரி அப்ப பஸ்லயே போயிடு, அப்பா பஸ் ஸ்டாண்ட்ல மட்டும் விட்டுருவாரு. ஏன் நான் இல்லையா பஸ்ல போறேன்ற? அது ஒண்ணும் இல்லண்ணா, இனிமே பஸ்ல எல்லாம் போய் வந்து பழகிக்கணும்ல. அதான் ஏன் ஏன் அப்படி? இல்ல நீ அங்க போயிட்டீனா உனக்கு அங்க வேலை இருக்கும், எல்லாமே இருக்கும். அந்த நேரத்துல உன்னை கஷ்டப்படுத்த கூடாதுல்ல. நான் இதெல்லாம் போய் பழகிக்கிட்டா தானே நல்லது. இங்க பாரு, எப்பயா இருந்தாலும் சரி எங்கேயா இருந்தாலும் சரி உனக்கு எல்லாமே நான் தான். நான் தான் உன்னை கூட்டிட்டு போவேன், கூட்டிட்டு வீட்டுக்கு கூட்டிட்டு வருவேன், சரியா? இல்லண்ணா நான் பஸ்லயே. இங்க பாரு, சொல்றத மட்டும் கேளு, ஒழுங்கா வா, நான் கூட்டிட்டு போய் விட்டுட்டு போறேன். சரி அம்மா அப்பா போயிட்டு வரேன். பாத்து போ, ஒழுங்கா சாப்பிடு, கொடுத்ததெல்லாம் சாப்பிடாம அப்படியே வச்சுக்கிட்டு இருக்காம. சரிம்மா எல்லாமே சாப்பிட்டுருவோம்மா. இதே மாதிரி அங்க போனாலும் இப்படியே இருப்பானாங்க? இருப்பான்னு நம்புவோம். ம், சரிங்க. சரி நீங்களும் என்ன ஏதுன்னு பார்த்துட்டு கூட்டிட்டு வாங்க, பொருள் எல்லாம் எடுத்து வைக்க. சரி. என் மருமவக்காரி எப்படிப்பட்டவனு தெரிஞ்சுமே என் பையனை கொடுக்கறேன். என்ன பண்றது, ஒன்றும் நம்ம சொல்றதுக்கு இல்லை. இந்த இடத்துல எப்படி அழுக்கு அனுச்சுன்னு தெரியலையே. அப்படி ஏதோ நான் எங்கிட்ட ஓட்டிட்டு போகலையே. ஷி சோ, துண்டையும் எங்கே வச்சேன்னு தெரியல, தொடச்சு விடலான்னு பார்த்தா. இந்த நேரத்தில் யார் ஃபோன் பண்ணுறது? ஹலோ மாப்பிள்ள. சொல்லுங்க மச்சான், இந்த நேரத்தில் ஃபோன் பண்ணியிருக்கீங்க? அதான் மாப்பிள்ள, ஆடி பிறக்க போதில்ல, அதான் சாமானெல்லாம் அங்கே வீட்டில் வேற வைக்கணும். அதான் நீங்கள் வீட்டில் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா வந்தீங்கன்னா போய் எடுத்து வச்சிடலாம். அப்படியா? சரிங்கம்மா மச்சான், நான் இந்த வந்துடுறேங்க. இப்போ நான் தோட்டத்தில் இருக்கேன், ஒரு அரை மணி நேரம் கழித்து வந்துடுறீங்களா வீட்டுக்கு? சரிங்க மச்சான், நான் வந்து வந்துடுறேங்க மச்சான். சரிங்க, சரி பாருங்க வைக்கிறேன். சரிங்க மச்சான். காலையிலே மாட்டுக்கு தண்ணி வச்சாச்சு, எல்லாத்துக்குமே நீர் பாய்ச்சாச்சு, இப்போதைக்கு தோட்டத்தில் எந்த வேலையும் இல்லை. சரி வீட்டை பூட்டிட்டு கிளம்ப வேண்டிதான். என்னப்பா தோட்டத்துக்கு போறே, நீங்களே கிளம்பலையோ? போனியா? எங்க நீ வேலை கிளம்பிட்டியா? ஆமாப்பா, உங்க மாமா ஃபோன் பண்ணியிருந்தாரு, இன்னைக்கு ஜாமான்லாம் எடுத்து அந்த வீட்டில் வைக்கணும்னு சொல்லி. அதான் தோட்டத்துக்கு போவோமா அங்க போலான்ட்டு இருக்கேன். அப்படியாப்பா, முன்னாடியே சொல்லியிருந்தீங்கன்னா நான் லீவ் போட்டிருப்பேனே. ஜாமானெல்லாம் எப்படி நீங்க ஒத்தையால ஏத்துவீங்க? இல்லையா, நான் பாத்துக்கிறேன், நீ வேலைக்கு கிளம்பு. அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லைப்பா, நம்ம தங்கச்சி வீட்டுக்கு நான் செய்யாம வேற எப்படி? எத்தனை மணிக்கு ஏத்தனும்? இந்த அரை மணி நேரத்துல வர சொன்னாங்க. அப்படியா, சரிப்பா. அப்படின்னா நம்ம ரெண்டு பேர் இப்ப போய் ஏத்தி விட்டு நான் மதியானத்துக்கு மேல போய்க்கிறேன், ஓனருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிக்கிறேன். வேண்டாயா, ஏற்கனவே நீங்க வந்ததுல இருந்து அடிக்கடி லீவ் போடுற, அதுக்கே ஏதாவது ஒண்ணு சொல்லி திட்ட போறாங்க. வேலையை எதுக்கு கெடுத்துக்கிட்டு இருக்கணும், நான் ஏதாவது பாத்துக்கிறேன். அப்பா அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லப்பா, அந்த அண்ணா கிட்ட சொன்னா புரிஞ்சுக்குவாங்க. நம்ம வீட்டுல ஒரு விஷயத்த நான் தானே முன்ன நின்று செய்யணும். இதுக்கு முன்னாடி பொறுப்பு இல்லாம இருந்தேன், இப்ப அப்படி இருக்க முடியாதுல்ல, நான் பாத்துக்கிறேன்ப்பா. சரியா, சரி இருங்க வீட்டை பூட்டிட்டு கிளம்பலாம். ம், சரிப்பா. சரிம்மா பாத்து போயிட்டு வா. நான் வந்து என்ன பண்ண போறேன், மறுபடியும் என்ன படிக்கவே முடியும் உங்கூட சேர்ந்து? என்னமா அப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் நீங்க போலீஸ்னே தெரியாதுப்பா. ப்ளீஸ்ப்பா வாங்கப்பா, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் பயமுறுத்துங்கப்பா. ஹேய், என்ன பேசிட்டு இருக்க? ஃப்ரெண்ட்ஸை பயமுறுத்துறதா? கம்முடு போமா. அப்பா ப்ளீஸ்ப்பா, நீங்க வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாம் சும்மா ஒரு கலாய் கலாய்ச்சிடலாம்ப்பா, வாங்கப்பா. யூனிஃபார்ம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, யூனிஃபார்மோடு வந்து காலேஜில் பிள்ளைங்க கிட்ட பேசினா அதில் தப்புமா? ஸ்டாஃப்ஸ் ஏதாவது நினச்சிக்குவாங்க. நான் வரல, நீ போ, நான் இன்னொரு நாள் யூனிஃபார்ம் கூட சேஞ்ச் பண்ணிட்டு கூட வரேன். யூனிஃபார்ம் சேஞ்ச் பண்ணிட்டு யாரு உங்களை வர சொன்னா? யூனிஃபார்மோட வந்தாதானே அவங்கள பயப்படுவாங்க. எம்மாடி புரிஞ்சகமா? இதுவே அம்மாவா இருந்தா நான் சொன்னதெல்லாம் கேட்டு
அப்படியெல்லாம் ஒண்ணும் இல்லம்மா, நீயே தப்பா நினைச்சுக்காத சரியா? ஐயோ தங்கம், நீ வர இந்த சனி ஞாயிறு தான் என் வாழ்க்கையிலேயே ரொம்ப சந்தோஷமா இருக்கு நினைச்சா, இப்படி வரலன்னு சொன்னா எப்படி? எனக்காக நீங்க வர மாட்டீங்க, உங்களுக்காக மட்டும் நான் வரணுமா? நான் வரல. என் தங்க பிள்ளை என்னைக்குமே அப்படி சொல்லக்கூடாது சரியா? நான் வரேன், போதுமா? போமா? உண்மைதானே சொல்றீங்க? உண்மையாதான், என் தங்கத்துக்காக வரேன், போதுமா? அடி, இப்ப எதுக்கு இப்படி அலறிக்கிட்டு இருக்கற அவ வீட்ல? உன்னை யாரு என்ன சொன்னாங்கன்னு சொல்லேனே. அம்மா, இதை யாரு என்ன சொல்லல, நானா தான் கிளம்புறேன். பின்னாடி நீ கேளு, அவ சொன்னாளா? ஆதே, பின்னாடி வந்து நின்னது ஒரு குத்தம்மா, மொத்த பழியும் ஏன் தலையில போட்டுருவாங்க போல இருக்கே. ஆதே, வேலையில போன வானான எடுத்து வேட்டுக்குள்ள விட்டு குத்துது கொடைன்ற கதையா போயிடுமே, நம்ம போயிடுவோம்டா சாமே. இல்லம்மா, நாங்களாதான் கிளம்புறோம், எங்களுக்கு யாரும் எதுவும் சொல்லல, நீங்க யாரையும் தப்பா நினைக்காதீங்க. என்னாச்சு இப்ப எதுக்கு இங்க கத்திட்டு இருக்க? ரெண்டு பேரும் நல்லாவே இருந்தாங்க, திடீர்னு இன்னைக்கு காலையில கிளம்பறேன்னு சொல்றாங்க. என்னாச்சு ஏதாச்சும் கேட்டு வாயே தரக்க மாட்டேங்கறாங்க. பாதிக்கே கத்திட்டு இருக்க? வந்தா வந்த இடத்துல அப்படியேவா இருக்க முடியும்? அவங்கவுங்களுக்கு ஊர் உலகம் வீடு குடும்பம்னு இருக்குல்ல, அதையும் போய் பாக்கணும்ல, இங்கேவா வந்து உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. சும்மா போறாங்கன்னா விட வேண்டிதானே, இப்ப எதுக்கு கத்திட்டு இருக்க? என்ன பேசிட்டு இருக்கீங்க? அவங்கள வர சொன்னதே நானே, திடீர்னு எப்படி கிளம்ப வைக்க முடியும்? அதுக்குன்னு அவங்க போகாம இங்கே இருக்க சொல்றியா? விருந்தோ மருந்தோ மூணு நாள், அதுக்கு மேல இருந்தா எங்கேயுமே மரியாதை இருக்காது. அது சொந்தக்காரங்களுக்கு தான் விருந்தோ மருந்தோ, இது என் பிள்ளைங்க, என் பிள்ளைங்க இந்த வீட்டுல இருக்கிறதுக்கு யார் என்ன சொல்லணும்? என்ன பேசிட்டு இருக்க? அவங்க ஒண்ணும் நம்ம பிள்ளைங்க கிடையாது. அவங்க என் பிள்ளை கிடையாது, உன் பிள்ளை. என்ன சொல்ற நீ? இங்கிலீஷ்ல அந்த பாராகிராஃப் படிச்சுட்டு சொன்னாங்களே, படிச்சீங்களாடா? யாரா பார்த்து என்ன கேள்வி கேட்டுட்ட நீ? என்னடா அப்ப படிச்சிட்டியா? நான் எதுக்கு படிக்கிறேன், என் பக்கத்துலதான் படிப்ஸ் இருக்காரு, படிப்ஸ நம்பி நோர் கைவிடப்பட்டார். ஏய், யாரடா சொல்றேன்? வேற யார சொல்லுவேன், ஒன்னதான் மச்சி சொல்றேன். ஏ, அப்படின்னா என்னையும் டீல்ல விட்டுறாதீங்கடா, எனக்கும் கொஞ்சம் காட்டி என்ன அப்படியே உப்பேத்து விட்டுருங்கடா. ஏ, ஹாஸ்டல்ல இருந்துட்டு நேத்து தானே வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், அப்ப கூட உனக்கு படிக்கிறதுக்கு டைம் இல்லையா? ஏமா, ஹாஸ்டல்ல இருக்கவங்களுக்கு எப்பயாவது ஒருக்கத்தாமா வீட்டுக்கு போறதுக்கு நேரம் இருக்கு, அந்த நேரத்துல புக் எடுத்து படிக்க முடியுமா? வீட்டுக்கு போனமா அம்மாவும் அப்பாவும் வாய்க்கு ருசியா ஏதாவது வாங்கி கொடுத்தாங்களா? நல்லா கொட்டிக்கிட்டோமா? நல்லா மூக்க பிடிக்க சாப்பிட்டு விட்டு நல்லா தூங்கணுமா? மறுபடியும் எந்திரிச்சு வந்தமா இருக்கணும், அதை விட்டு புக் எல்லாம் எடுத்து படிக்க முடியாது. நீயே இப்படி சொல்றீ, பூவிலி என்ன பண்ண போறான்னு தெரியலையே. பூவிலி தானே, அவளும் நம்மள மாதிரிதான். ஏ, அப்ப சதியா நீயாவது படிச்சியா? ஏதோ படிச்சிருக்கேன்பா. படிச்சிருக்கேன்னு சொல்றவங்கள நம்பலாம், படிக்கலன்னு சொல்றவங்கள நல்லா நம்பலாம், ஆனா அந்த ஏதோ படிச்சிருக்கேன்னு சொல்லிருக்காங்க பாத்தியா, அவங்க மட்டும் தான் நம்பவே கூடாது. அவங்க தான் அடிஷனல் அடிஷனலா வாங்கி எழுதுவாங்க. ஐயோ சாமி, இன்னைக்கு நான் தான் கிடைச்சேனா உங்க எல்லாத்துக்கும் ஊறுகாயா? ஏ, அங்கப்பா அங்கப்பா, பூவிலே ஏதோ போலீஸோட வரா, நம்மள கையை காட்டி பேசுறா. யூஹூ, அவங்க அப்பாவா? இவங்க யாருக்கோ அவர் அப்பான்னு தெரியாதுல்ல, வச்சு செஞ்சிட வேண்டிதான். ஏ, ஃப்ரைடே ஈவினிங்கே என்கிட்ட சொன்னாடா, நீ கிளாஸ்ல ரொம்ப எல்லாத்தையும் கலாய்க்கிற, எனக்கு அது வர வர சுத்தமா பிடிக்கல, இவனை மட்டும் நான் போலீஸ் கிட்ட போட்டு கொடுக்காம விடமாட்டேன் அப்படின்னு சொன்னாடா. அந்த மாதிரி எதுவும் போட்டு கொடுத்துட்டாலோ? எனக்கு தலையெல்லாம் சுத்துற மாதிரி மயக்கெல்லாம் வர மாதிரி இருக்கு. என்னடா தலை சுத்துது மயக்க வருதுன்ற, வாந்தி வந்தா கூட அவங்க விடமாட்டாங்கடா, இழுத்து போட்டு கட்டி சும்மா தலையில தொங்க விட்டு அப்படியே அவங்க வச்சிருக்க குச்சால சும்மா நச்சு நச்சு நச்சுன்னு அடிப்பாங்களாண்டா, நான் டிவில பாத்திருக்கேன்டா. சார், இவங்க எல்லாரும் சார் ரொம்ப டீஸ் பண்றாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆத்தாடி ஆத்தா, ஒருத்தர் விடாம மொத்த பேத்தையும் கூண்டோட கைலாசத்துக்கு அனுப்புறதுக்கே முடிவு பண்ணிட்டாளா? ஓஹோ, அப்படியாமா? இதுல யாரு உங்ககிட்ட ரொம்ப டார்ச்சர் பண்றது? பூவிலி அக்கா,
உங்களை டார்ச்சர் பண்ணாங்களா? என்னக்கா சொல்றீங்க? இதுல யாரு என்னன்னு சொல்லுங்க, நான் புடிச்சு ஜெயில போடுறேன். நீ ஒண்ணும் புடிச்சு ஜெயில போட வேணாம். ஜெயில போறதுக்கு ஆள் எல்லாம் வந்தாச்சு. ஒன்னதான் முதல்ல போடணும்னு கூட்டிட்டு வந்திருக்கேன். முதல் ஆளு நீ தாண்டா சார். இவங்களை என் கவுண்டர்ல போட்டு சுட்டு தள்ளுங்க சார். ஐயோ சார், நீங்க அந்த மாதிரி எதுவும் பண்ணிடாதீங்க சார். எங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா என்ன தோலை உரிச்சு உப்பு கண்ணு போட்டுருவாரு சார். சார், எனக்கெல்லாம் தோசையே ஒழுங்கா சுட்ட தெரியாது. என்னெல்லாம் என் கவுண்டர்ல சுட்டீங்கன்னா அந்த குண்டுக்கு தான் சார் அசிங்கம். பசங்க பயந்துட்டாங்க போலப்பா. சார், பூவிலி அக்கா கிட்ட இனிமே நாங்க வாழையே ஆட்ட மாட்டோம் சார். சுருக்கி வச்சுக்கிறோம் சார். எங்களை ஆள விட்டுருங்க சார். சார், எனக்குன்னு நிறைய கடமை இருக்கு சார். எங்க அம்மா பாவம் சார், அவங்கள நான் தான் பாத்துக்கணும் சார். பிளீஸ் சார், எதுவும் பண்ணிடாதீங்க சார். என்னைய ஏதாவது அனுச்சுன்னு எங்க அம்மா தாங்க மாட்டாங்க சார். கொஞ்ச நேரத்துல உசுர எடுத்துட்டியாடி, நீ எல்லாம் நல்லா இருப்பியா? ஐயோ அங்கிள், நான் ஒன்னும் பெரிய அப்பா தக்கர்ல இல்ல அங்கிள். தெரியாம வாய் தவறி வந்துருச்சு அங்கிள். சரிப்பா சரிப்பா, ஒன்னும் இல்ல, நான் ஒன்னும் பண்ண மாட்டேன் சரிங்களா? இவரு பூவெளியோட அப்பான்னு எனக்கு ஏற்கனவே தெரியும். உங்ககிட்டதான் நான் சொல்லல. அடி பாவி, கூட இருந்தே கால வாரிட்டியடி. என்னமா, உன் ஃப்ரெண்ட்ஸ் என்கிட்ட இன்ட்ரோடியூஸ் பண்ணவே இல்லையே. அப்பா, முதல்ல நிக்கறால அவ என் ஃப்ரெண்ட் சந்தியா. சந்தியாவை பத்தியும் தெரியும், அவங்க ஃபேமிலி பத்தியும் தெரியுமே. அவ வித்யா. வித்யா சரியான வாயடிப்பா, எப்ப பார்த்தாலும் லொடலொடலொடல் பேசிட்டே இருப்பா. ஆமாப்பா, பூவிலிய விட கொஞ்சம் கம்மியா வாயடிப்பேன்ப்பா. அப்பா அது நிரஞ்சன், எங்க கிளாஸ்ல அவன் நல்லா படிப்பான், சூப்பரா படிப்பான். வணக்கம் சார். ஓ சரி சரி சரி. அப்புறம் அவரு? அவன் பேரு தனுஷ் பா. ஹாய், சொல்லா சுலுக்கு எடுத்துருவேன். சுலுக்கு தானே, ஸ்டேஷன்ல வச்சு அப்பா எடுப்பாரு. வேணா போறியா? ஹே, எத்தனை நாள் நம்ம பேசுறோம் பழகுறோம். அப்பா தான் போலீஸ்னு சொல்லி இருக்கலாம்ல இங்க கிட்ட. நாங்க கொஞ்சம் அடக்கியாவது வாசிச்சிருப்போம். ஏமா, போலீஸ்ன்றது என்னோட வேலை. வேலைக்காக வேற, குடும்பம்ன்றது வேற. அதுக்கெல்லாம் போய் பயப்படலாமா? நீங்க உங்க வீட்டுல எப்படி ஜாலியா பேசுவீங்களோ அந்த மாதிரியே என்கிட்டயும் நீங்க பேசலாம். பரவாயில்ல, பூவிலியோட அப்பா, எங்க அப்பா எல்லாம் இந்த மாதிரி பேசினா எவ்வளவு நல்லா இருக்கும். சரிமா, உங்களுக்கும் டைம் ஆயிடும், எனக்கும் லேட் ஆயிடுச்சு. அப்ப நான் கிளம்புறேன். எல்லாரும் பூவிலிய பாத்துக்கோங்க. வர சாட்டர்டே எல்லாரும் நம்ம வீட்டுக்கு வரணும், ஓகேவா? கறி விருந்து போடுவீங்களா? பூவிலிய பாத்துக்கணுமா சரிங்களா? நாங்க பாத்துக்கிறோம்ப்பா. எதுனாலும் உடனே போன் பண்ணுமா, வரேன். மறக்காம லைக் பட்டனை தட்டி விடுங்க. நமக்கு ஒரு மோட்டிவா இருக்கும். நம்மளோட வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியும் பார்க்கணும்னா மறக்காம ஷேர் பண்ணிடுங்க. சொந்தம் தொடர சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.